போலீஸ் சாவல் கூவிடுச்சு, இன்னும் தூங்கினுந்தா எப்படி இல்லை, எல்லாம் எழுங்களே. சின்ன பசங்க தான் தூங்குறாங்கன்னா இதுங்களும் நல்லா தூங்குது பாருங்க, எல்லாம் எழுங்களே. எப்பா நேற்றுலாம் வயல் வேலை செஞ்சு செஞ்சு ஒரே டயர்டாக இருக்குது. ஏங்க எழுந்துருங்க, உங்கள் அம்மா வேற அங்கே கத்தினே இருக்கிறாங்க, கொஞ்சம் எழுறீங்களா? எலே பசங்களா எழுந்துருங்க கண்ணா, பாட்டி வேற திட்டிகிட்டே இருக்காங்க, சீக்கிரம் எழுந்துருங்க, பொழுது வெஞ்சாச்சு. எல்லாம் அவங்கவுங்க துணியெல்லாம் மடிச்சு வைங்க, டவலு பெட்ஷீட்டு தலகாணி எல்லாம் மடிச்சு வைங்க. அப்படியே இருந்தோம் கொஞ்சம் மடிச்சு வச்சுருங்கடா என் பெட்ஷீட்டும், எனக்கு போய் சமையல் வேலை வேற இருக்குது. ஹலோ சுச்சி, அப்பாடா இந்த வில்லேஜ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல, சரி வா நம்ம பெட்ஷீட்டும் தலகாணியும் மடிச்சு வைக்கலாம் வாங்க. அக்கா எனக்கு கொடுக்க அந்த தலகாணி, நான் எடுத்து வைக்கிறேன். அக்கா எனக்கு கொடுக்க தலகாணி, இல்லைன்னு நான் தான் மடிப்பேன். அக்கா எனக்கு கொடுக்க, தவறானும் சும்மா சண்டை போடாத, நான் தான் மடிப்பேன். சரிக்கா நீ எப்படியோ போ, நான் போய் பெட்ஷீட் நான் மடிக்கிறேன். அப்பாட ஒரு வழியா பெட்ஷீட் மடிச்சாச்சு, எவ்வளோ பெரிய பெட்ஷீட்டு. அத்தை நீங்க வந்து கொஞ்சம் தெரு பெருக்கி கோலம் போட்டுருங்க அத்தை, எனக்கு அடுப்பாங்கரையில் வேலை இருக்குது அத்தை. சரில மருமகளே, நான் கோலம் போட்டுறேன், எனக்கு ஒரு கப்பு காபி மட்டும் போட்டுனுவாள் அப்புறமேட்டில். சரி அத்தை. எலே இப்போ தான் வந்து எங்களுக்கு வெடி காலம் வந்திருக்கு தெரு பெருக்கத்துக்கு. அப்பாடா ஒரு வழியா தெரு பெருக்கியாச்சு, இப்போ தண்ணி தொளிக்கும். ஒரு வழியா குப்பியை வந்து பெருக்கிடுவோம், முரத்தில் வாரிடுவோம். பேஸ்கெட்டில் போட்டுருவோம். ஹலே மருமாலே, கோலம் போட்டாச்சுலே, எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டுவாளே. இந்தாங்க அத்தை காஃபி. ஹலே ரொம்ப நன்றி. ஹலே அனு சுச்சி, இப்போ குளியில இதெல்லாம் மண்ணில் விளையாடுனது எப்படி இருக்கிறீங்க பாரு அழுக்கா. மருமாலே மருமாலே, இந்த பசங்களை கொஞ்சம் குளிக்கவேலே, ஒரே அழுக்கா இருக்குலே. அனு சுச்சி வாங்கடா நம்ம போய் குளிக்கலாம். சுச்சி நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, நீயே குளிச்சுக்கடா, குட்டி பாப்பா அனுக்கு மட்டும் நான் குளிப்பாட்டி விடுறேன். அம்மா நான் குளிக்க வரல, எனக்கு ஒரே போர் அடிக்குது, போமா நான் வரல. எலே என்னாலே நீங்கெல்லாம் வரவில்ல கெட்ட பிள்ளையாயின்னு வரீங்க. இப்போ குளியில நேத்தெல்லாம் மண்ணில் விளையாடினது, நேத்தெல்லாம் தோப்பில் போய் வாங்க வாழைப்பழம்லாம் பறிச்சது எப்படி இருக்கிறே பாருங்களே. இப்போ குளியில பாட்டி பாட்டி உங்கள்கிட்ட காஃபி பவுடர் இருந்தால் அம்மா கொஞ்சம் வாங்கின்னு வர சொன்னாங்க பாட்டி. நீ பக்கத்து வீட்டு புள்ள சுந்தரி தானே, ஏன் இல்லை உங்கள் வீட்டில் காப்பி தூள் இல்லையா? சரி இரு என் மருமகளை கொடுக்க சொல்கிறேன். ஆமாம் நீ போடுங்கிற செயின்னு தங்கமில்லே நல்லாயிருக்கே செயின்னு. ஆமாம் பாட்டி, எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு வேண்டி புதுசாக நகை சேர்த்திருக்காங்க பாட்டி, அதில் இது ஒன்றும் பாட்டி. நல்லாயிருக்கா பாட்டி? நல்லாயிருக்கா பாட்டி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது? நல்லாயிருக்குலே, எத்தனை சவரம்லே அது? அதுவா பாட்டி எனக்கு சரியாக தெரியல, எங்கள் அம்மா தான் பாட்டி வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டி, அதனால தான் போட்டுட்டு வந்தேன் பாட்டி உங்களுக்கு காமிக்கலான்னு. சரி எங்கள் அம்மா லேட்டாக போனால் வைவாங்க, எனக்கு காபிதூள் கொடுத்தா அனுப்புங்க பாட்டி. சரியிலே கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறதுக்கு என்ன ஆகிட போகுது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா? சுந்தரி நான் உங்கள் அம்மாவை கேட்டதாக சொல்லு. இரு காபிதூள் கொடுக்குறேன் மருமாலே மருமாலே, இந்த சுந்தரி வந்திருக்கா, கொஞ்சம் காபிதூள் கொடு மருமாலே. சரி அத்தை. இந்தா சுந்தரி காபிதூள். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி நான் போயிட்டு வரேன் ஆண்டி. எங்கள் அம்மா இப்படி வந்து தரையில் உட்கார வச்சு குளிப்பாட்டுறாங்க, சே ஒரு பாத் டப்பு கூட இல்லை இந்த வில்லேஜில்.
சரி நம்ம வந்து குளிப்போம், வேற என்ன பண்றது. ஐயோ அம்மா கண்ணெல்லாம் எரியுதுமா, திரும்ப கண்ணெல்லாம் எரியுதுமா. என்னம்மா நீங்க சோப்பு போடுறீங்க, ஒரே கண்ணெல்லாம் எரிச்சலாக்குது. சீக்கிரம் தண்ணி எடுத்து ஊத்துங்கம்மா. என்னாலே இவ்வளோ மண்ணு பண்ணி வச்சிருக்க, இவ்வளோ அடம் பிடிக்கிறியா குளிக்கிறதுக்கு? ஐயோ அத்தை, இவை எப்பா பார் இப்படி தான் அத்தை, கொஞ்சம் சேட்டை தான் பண்ணுவா இவ, அது பார்த்தா ஆக முடியுமா? ஐயோ அம்மா எனக்கு குளிருதுமா, சீக்கிரம் குளிப்பாட்டி விடுங்கம்மா, எனக்கு ரொம்ப குளிருது. சரி சரி இரு இரு, சுடுதண்ணி தானே காய வச்சிருக்கேன், அதுக்குள்ளே ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இரு இரு தண்ணி எடுத்து ஊற்றிடுறேன், இரு இரு கொஞ்சம் பொறுத்துக்கோ. தலைக்கு ஊற்றுற மாதிரி இப்படி அடம் பிடிக்கிறாளே இவ தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஆயிடுச்சு, இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் உள்ளே போய் டவல் எடுத்துகிட்டு வரேன்.